ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் இங்க ஆபீஸ் வேலை பார்க்க வந்தனா இல்ல அடியார்களை அடிக்க வந்தனானு எனக்கு தெரியல. சொன்னாங்க நீங்க சண்டை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரராமே. நீ வேற கீதா, சந்தர்ப்பம் என்ன கெட்டிக்காரன்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை விட முதலாளி மகன் இன்னைக்கு நடந்துகிட்ட முறை இருக்கே. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு. ஆமா, அதுக்காகவா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் ஊருக்கு போறேன்னு யார் சொன்னா? நம்ம சிங்காரந்தா. ஆமா கீதா, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நேர அண்ணங்கிட்ட போய் எல்லா நிலைமையிலையும் எடுத்து சொல்லலாம் இருக்கேன். என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அண்ணா சிந்திக்க வைக்கிறார். எதை பத்தி? வாழ்க்கை பாதையில நான் எங்க அடியெடுத்து வைக்கிறதுன்னு. எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்த தைரியமும் ஆசையும் தாங்க. தற்பெருமை இல்லாத ஒரு அடக்கம். ஆனந்த், தனிப்பட்ட முறையில உனக்கு ஒரு வேலை கொடு. ஆனா பொறுப்பான வேலை. வேலை முன்னேறிச்சுன்னா இன்கிரிமெண்ட் உண்டு. அதெல்லாம் சரி, வேலை என்னன்னு சொல்லலையே. ஆனந்த், உன் கண்ணுல ஒரு கவர்ச்சி இருக்கு, வாக்குல வலிமை இருக்கு, அதெல்லாம் விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முன்பணமா 1000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன வேலையும் சொல்லவேலையே. இந்த குடி முதல்ல என்ன வேலைன்னு சிங்காரத்துக்கிட்ட விவரமா சொல்லிருக்கேன், கேட்டுக்க. ஆமா, என்ன அந்த பாட்டு? ஏதோ பார்ட் டைம் வேலைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் விட்டு போகுது. என்ன வேலை? முதலாளி. முதலாளியா? எனக்கு சம்பளம் கொடுக்க போற முதலாளி. ஏய், உத வாங்க போற விஷயம் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எங்க முதலாளி பொண்ணு ராதாவை காதலிக்கிறோம்னா அர்த்தம் என்ன? முதலாளி தானே, அதான் பார்ட் டைம் வேலை. இதுதான் பார்ட்டம் வேலையா? கிழிஞ்சிச்சு, இது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. நிறுத்துங்க, நிலம புரியாம பேசாதீங்க. பாட்டி சொல்றத மறுத்தா உங்க டூட்டி காலி. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரி சரின்னு சொன்னா வெறி வெறி ஐக்கு போயிட்டே இருக்கலாம். பழம் நழுவி பால் அழுவும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தேனிலே விழுந்திருக்கு, அதை நழுவு விட்டானீங்க. அதோ அவன்தான் நான் சொன்ன மேனேஜர். போங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா அவங்க யாருன்னு தெரியுதா? தெரியுமே, எங்க முதலாளி பொண்ணு. அவங்க உன்னை இந்த ஊர்ல இருக்க சொல்லி 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. 1 வாரம் ஆச்சே. அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலையை விட்டுட்டு உன் சொந்த ஊருக்கே போன்னு சொல்றேன். என்ன அநியாயமா இருக்கு? அவன் நாட்டுல வேலை கிடைக்கணும் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான், நீ கிடைச்ச வேலையை விட்டு போட்டு சொந்த ஊருக்கு போ, சொந்த ஊருக்கு போங்கிறிய. அன்னைக்கு விட்டா யாரோ ஒருத்தர் ரிட்டர்ன் டிக்கெட்டு 100 ரூபாய் கொடுக்குறான். கொடுக்கட்டும். கிருக்கடா உங்களுக்கு? ஆமா கிருக்குதான். 1, 2, 3. ஓ, ஏழு வர பாத்தியா நீங்க? ஆமாண்டா.